Hi everyone, welcome to this lesson, Solutions. நம்ம கரைசல்கள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அதனுடைய வகைகள் பத்தி பார்க்கலாம். நிறைய வகைகள் இருக்குது கரைசல்ல. ஃபர்ஸ்ட் அதனுடைய இருமடி கரைசலுடைய வகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுல ரெண்டு பேர் இருப்பாங்க, சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், கரைப்பொருள் கரைப்பான் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணின கிளாசிபிகேஷன்ஸை நம்ம இதில் வீடியோவில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அது என்ன பிசிக்கல் ஸ்டேட், இயற்பியல் நிலைமை அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும் பொருட்கள் பொதுவாக மூன்று நிலைமைகளில், அதாவது ஸ்டேட்டில் காணப்படுகிறது. சாலிட் ஸ்டேட், கேஸ் ஸ்டேட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். இப்போ நம்மகிட்ட இருக்கிற சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சால்வெண்ட் சாலிடாக இருந்தால் அது சாலிட் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் அதாவது கரைப்பான் கேஸா இருந்துச்சுன்னா அது கேசியஸ் சொல்யூஷன். அதே சால்வெண்ட் அல்லது கரைப்பான் லிக்விட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாலிட் சொல்யூஷனை பத்தி பார்க்கிறோம். சாலிட் சொல்யூஷன் அதாவது திண்ம கரைசல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கோல்டு ஆர்னமெண்ட், தங்க நகைகள். நமக்கு தெரியும் இந்த கோல்டு ஆர்னமெண்ட் செய்யறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுது, எதெல்லாம் வச்சு செய்யறாங்க? கோல்டும் காப்பரும். இதுல அதிகமா இருக்கிறது யாரு? அவங்க தான் சால்வெண்ட் கரைப்பான். கம்மியா இருக்கிறது யாரு? சொல்யூட் கரைபொருள். இது நமக்கு தெரிந்ததுதான் இல்லையா? அப்போ இந்த தங்கம் அல்லது கோல்டு இது என்ன ஸ்டேட்ல இருக்குது? சாலிட் ஸ்டேட்ல, திண்ம நிலையில இருக்குது. இது அதிகமாக இருக்கிறதுனால இது சால்வெண்ட். அப்புறமா இது கூட காப்பர் செம்பு நம்ம ஆட் பண்றாங்க, அதுவும் சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்குது. அது கம்மியா ஆட் பண்றாங்க, அதனால அது சொல்யூட். அடுத்த கிளாசிபிகேஷன் அதுவும் சாலிட் சொல்யூஷன் தான், திண்ம கரைசல் தான். ஆனா இங்க இந்த சால்வெண்ட் கரைப்பான் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கிறாரு? சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறாரு. சொல்யூட் கரைபொருள் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் அமால்கம், தமிழ்ல ரசக்கலவை. சரி, அமால்கம் அப்படின்னா என்ன? மெர்க்குரி ஏதாவது ஒரு மெட்டல் கூட சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு அமால்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெர்க்குரி அதாவது பாதரசம் சோடியம் கூட சேர்ந்தா அதுக்கு பேரு சோடியம் அமால்கம். இதுதான் இந்த சாலிட் சொல்யூஷனுடைய எக்ஸாம்பிள். இப்ப இதுல யார் அதிகமா இருக்கிறாங்க? சோடியம் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இவங்க சாலிட் ஸ்டேட்ல இருக்குது, அதுதான் கரைப்பான் சால்வெண்ட். அப்புறமா அதுல கம்மியா இருக்கிறது யாரு? மெர்க்குரி பாதரசம். இந்த மெர்க்குரியை நீங்க எங்க பாத்துருக்கலாம்? தெர்மாமீட்டர்ல நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். நல்ல ஷைனிங்கா ஆஷ் கலர்ல இருக்கும் இல்லையா? எஸ், அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. நம்ம லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரே மெட்டல், ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரே மெட்டல் யாரு அப்படின்னு சொன்னா மெர்க்குரி பாதரசம். சோ இது இங்க கம்மியா இருக்குது, அதனால இது சொல்யூட். அடுத்து நம்ம லிக்விட் சொல்யூஷனுக்கு வர்றோம். இங்க மூணு டைப் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் உப்பு தண்ணி, சரியா? சோடியம் குளோரைடு வாட்டர். இதுல இந்த கப்ல தண்ணி நிறைய இருக்குது. இது யார் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து சால்வெண்ட், கம்மியா இருக்கிறது சோடியம் குளோரைடு. இப்போ இதுல வாட்டர் அதிகமா இருக்குது, சால்வெண்ட், அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது. அதே சமயம் சோடியம் குளோரைடு NaCl வந்து கம்மியா இருக்குது, அதுதான் யாரு? சொல்யூட் கரைபொருள். அடுத்த லிக்விட் சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ரெண்டுமே யாரா இருக்கிறாங்க? லிக்விடா இருக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால் இன் வாட்டர். இந்த பீக்கர்ல நிறைய வாட்டர் இருக்குது, எத்தில் ஆல்கஹால கம்மியா இணைச்சாங்க, ஆட் பண்றாங்க. அப்ப அதிகமா இருக்கிற வாட்டர் அது லிக்விட் ஃபேஸ்ல தான் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்குது. அது யாரு? சால்வெண்ட் கரைப்பான். கம்மியா யார் ஆட் பண்றாங்க? எத்தில் ஆல்கஹால், அதுவும் திரவ நிலை லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்குது. சோ அது கொஞ்சமா இருக்கிறதுனால அது யாரு? சொல்யூட் கரைபொருள். அடுத்த லிக்விட் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க சொல்யூட் வந்து யாரா இருக்கிறாங்க? கேஸா இருக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சோடா வாட்டர். இதுல அதிகமா யாரு இருக்கிறாங்க? வாட்டர் இருக்குது,
அதில் கார்பன் டை ஆக்சைடு அந்த கேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வந்து சால்வெண்ட் கரைப்பான், அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. கம்மியாக இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து சொல்யூட்டு அல்லது கரைபொருள். அதுக்கப்புறமா கடைசியான கிளாசிஃபிகேஷன் கேசியஸ் சொல்யூஷன், வாயு கரைசல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளவுடு, மேகம். இதில் இருக்கிற ரெண்டு பேர்ல யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏர், கேஸ் தான் அதிகமா இருக்குது. சோ அதுதான் சால்வெண்ட் கரைப்பான். இதுல வாட்டர் மாலிக்யூல், அதாவது வாட்டர் வேப்பர், நீர் வந்து நீராவி ஃபார்ம்ல இருக்குது. சோ இது கம்மியா இருக்கிறதுனால இது யாரு, சொல்யூட் கரைபொருள். அடுத்து கேசியஸ் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். இந்த சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் நீங்க எங்க பார்த்திருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்கலாம். எஸ், இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு இந்த மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் கேஸுக்கு பேரு ஹீலியாக்ஸ். சோ இதுல அதிகமா யார் இருக்கிறாங்க, ஆக்சிஜன் தான் அதிகமா இருக்குது. சோ ஆக்சிஜன் தான் சால்வெண்ட் கரைப்பான். ஹீலியம் வந்து கம்மியா இருக்குது. சோ அது யாரு, சொல்யூட் கரைபொருள். இந்த வீடியோவில் நம்ம பைனரி சொல்யூஷன்ஸோட டைப்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்க எழுதுறதுக்கு நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஒவ்வொரு டைப்பினுடைய எக்ஸாம்பிளை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல கேசியஸ் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் யாரு, இந்த ஹீலியாக்ஸ், இந்த ஆக்சிஜன் சிலிண்டர், இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றாங்க சுவாசிக்கிறதுக்காக. நோயாளிகளுக்கு இதை என்ன செய்வாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம சுவாசிக்கிறதுக்கு எந்த வாயு பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன் கேஸ் தான் யூஸ் ஆகுது இல்லையா. அப்ப இதுல யார் அதிகமாக இருப்பாங்க, ஆக்சிஜன் அதிகமாக இருப்பாங்க, அடுத்த ஆள் ஹீலியம் வந்து கம்மியா இருக்கும். அப்ப அதிகமாக இருக்கிற ஆள் தான் சால்வெண்ட் கரைப்பான், கம்மியா இருக்கிற ஆள் சொல்யூட் கரைபொருள். இப்படிங்கறத எளிமையா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாசிபிகேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. All the very best.